வழங்குவோர் சஃபா ஃபேஷன்ஸ், ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்துபுந்தரை, திருநெல்வேலி ஜங்ஷன். நெல்லை புறநகர் மற்றும் மாநகர் மாவட்ட மதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள லாரா பாரடைஸ் ஹோட்டல் கூட்டரங்கில் வைத்து நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் நிஜாம், நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். விஸ்வாமித்திரன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் ரைமண்ட் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு பேசினார். மேலும் இக்கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் சதன் திருமலைக்குமார், எழுத்தாளர் மதுரா, இணையதள ஒருங்கிணைப்பாளர் மின்னல் முகமது அலி உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து மறுமலர்ச்சி திமுக நெல்லை மாநகர 55 வார்டுகளிலும் போட்டியிடுவது என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் வலியுறுத்தப்பட்டன. சங்கோலி 8 வளர்ச்சி நிதியை கழக பொதுச் செயலாளர் வைகோவிடம் நிர்வாகிகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியினை வழக்கறிஞர் அரசு அமல்ராஜ் தொகுத்து வழங்கினார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.